வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஓம் தொலைக்காட்சி செய்திகளுடன். நவராத்திரி விரத வழிபாட்டில் இன்று லக்ஷ்மி வழிபாடு ஆரம்பமானது. லக்ஷ்மி தேவியின் வழிபாடுகளை சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜர் ராஜகுரு ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியாரின் குருவருள் ஆசையுடன் ஆரம்பமானது. சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் மாதரணியினரின் ஏற்பாட்டில் ஐப்பசி மாதப்பிறை முன்னிட்டு லக்ஷ்மி பூஜையில விசேட தீப பூஜை வழிபாடுகள் இன்று மாலை நடைபெற்றன. லக்ஷ்மி பூஜை வழிபாடுகள் இன்று முதல் ஐப்பசி முதலாவது வெள்ளிக்கிழமை வரை 3 திகதிகளில் நடைபெறும். லக்ஷ்மி பூஜை தொடர்பாக குருபீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகிதீம் பத்மவத்ராயதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்சரியாம் லக்ஷ்மீம் திவீர்கஜேந்திரைர் மணிகனகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசதி கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கரகதாகஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. நமஸ்தே கருடாரூடே போலா சுரபயங்கரி சர்வபாபகரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே சர்வவரதே சர்வதுஷ்டபயங்கரி சர்வதுக்ககரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. சித்தி முக்தி பிரதே தேவி முக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதா தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஆத்யந்தர்கிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகசே யோக சம்பூதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்தூல சூக்ஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தே மகோதரே மகாபாபகரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. பத்மாசனஸ்தி தே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்காரபூஜிதே ஜெகஸ்திதே ஜெகன்மாதா மகாலக்ஷ்மி நமோஸ்துதே. மகாலக்ஷ்மி அஷ்டகஸ்தோத்திரம் யக்படேன் பக்திமான் நரஹ சர்வசித்திம் அவாப்னோதி ராஜ்யம் ப்ராப்னோதி சர்வதா. ஏககாலே படே நித்யம் மகாபாப விநாசனம் த்விகாலம் யக்படே நித்யம் தனதானிய சமன்வித த்ரிகாலம் யக்படே நித்யம் மகாசத்ரு விநாசனம் மகாலட்சுமி பவே நித்யம் பிரசன்னா வரதா சுபா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியை நம. மங்கள ஆராத்திகம் தர்ஷயாமி. ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்ச பலசித்திரஸ்தோ ஸ்ரீ மகாதேவியை நம. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. லக்ஷ்மீ கடாட்ச பல சித்திரஸ்தோ மகாலக்ஷ்மி அனுகிரக சித்திரஸ்தோ. ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி சர்வபுஜாரான் சமர்ப்பயாமி. ஓம் லக்ஷ்மி கடாட்ச பல சித்திரஸ்தோ சர்வாங்கீஸ்வர சித்திரஸ்தோ அஷ்ட ஐஸ்வர்யா சித்திரஸ்தோ. மகாலக்ஷ்மி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். லக்ஷ்மி கடாட்ச பல சித்திரஸ்தோ. டான் நியூஸ் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும்.
அன்னை பராசக்தியை முப்பெரும் தேவியராக போற்றி வழிபாடு செய்கின்றதாகிய இந்த நவராத்திரி விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று ஐப்பசி மாதப்பிறப்பு புதன்கிழமை, 18/10/2023. இந்த நவராத்திரியிலே இன்று 4வது நாள் சதுர்த்தி. இன்று லட்சுமி பூஜை ஆரம்பம். இந்த நடுவிலே வருகின்ற சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி ஆகிய மூன்று திதிகள் லட்சுமியை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய இந்த விரத அனுஷ்டானத்திலே இன்று மாதப்பிறப்போடு கூட இந்த லட்சுமி பூஜை ஆரம்பமாகி இன்றும் நாளை வியாழக்கிழமையும் நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை ஐப்பசி வெள்ளியிலே இந்த லட்சுமி பூஜை ஐப்பசி வெள்ளிக்கிழமை லட்சுமியினுடைய பூஜை வழிபாடுகள் சிறப்போடு நடைபெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. எனவே லக்ஷ்மி கடாட்சம் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். அதனாலே தான் வீரத்தை வேண்டி துர்கை அம்பாளை மூன்று திதிகளிலே நாம் வணங்கி ஆராதனைகள் செய்தோம். இப்பொழுது இந்த சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி ஆகிய மூன்று திதிகளிலே செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்கின்றதாகிய புதன்கிழமை இன்று ஆரம்பம். எப்பொழுதுமே நல்ல சிறப்போடு கூடிய வாரம் என்கின்ற பொழுது இந்த புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை இவையெல்லாமே ஒரு சிறப்போடு கூடியது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார். இந்த புதன்கிழமையிலே இந்த லட்சுமி பூஜை ஆரம்பம். அது 3வது திதியோடு கூடியதாக அந்த சஷ்டி திதியோடு வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கின்றது. இடையிலே வியாழக்கிழமை அனைத்தும் வெற்றியளிக்கின்ற வகையிலே இந்த அன்னை ஆதிபராசக்தியானவளை இந்த மகாலட்சுமியாக பூஜிக்கின்ற பொழுது அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் கிடைக்கின்ற வகையிலே இந்த ஐப்பசி வெள்ளியிலே இந்த லட்சுமி பூஜை இல்லங்களிலே ஆலயங்களிலே சிறப்பாக இந்த 3 தினங்களும் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். இன்றும் நாளையும் வெள்ளிக்கிழமையும் முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை மட்டுமாவது சிறப்பாக இந்த லட்சுமி பூஜை வீட்டுக்கு வருகின்ற கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்களை எல்லாம் லட்சுமியாக பாவித்து அவர்களை ஆசனம் கொடுத்து அமர வைத்து பாத்தியார்க்கியங்கள் கொடுத்து உபச்சாரங்கள் கொடுத்து கும்மஞ்சள் குங்குமம் கொடுத்து வெற்றிலை பழம் கொடுத்து செய்கின்ற வகையிலே ஒரு சிறப்போடு கூடியதாக அமைந்திருப்பது. எனவே இந்த லட்சுமியை தனலட்சுமியாக, தானிய லட்சுமியாக, வீரியலட்சுமியாக, விஜயலட்சுமியாக, நித்தியலட்சுமியாக, சத்தியலட்சுமியாக, சந்தான லட்சுமியாக, சௌபாகிய லட்சுமியாக பிரார்த்தனை செய்கின்ற சிறப்போடு கூடியதாகிய இந்த நவராத்திரியிலே வருகின்ற 4வது, 5வது, 6வது திதிகளாகிய சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி திதிகளிலே மகாலட்சுமியை வேண்டி பிரார்த்தித்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று பேரானந்த பெருவாழ்வாளர் டான் நியூஸ் ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.